स्टूडेंट्स நம்ம இப்ப பார்க்க போற சம் என்னன்னா எக்ஸாம்பிள் 1.9 given f(x) = 2x - x² அப்படினு சொல்லிட்டாங்க நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னா ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் f(1) ஃபங்ஷன் ஆஃப் 1 ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க செகண்ட் ஒன் f(x) + 1 அதோட வேல்யூ என்ன அப்படினு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க தேர்ட் ஒன் f(x) + f of 1 இதோட வேல்யூ என்ன அப்படினு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க ரொம்ப சிம்பிளான சம் தான் just substitute பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் சோ அதனால கொஞ்சம் கிளியரா பாருங்க சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க f of 1 f of 1 ஓட வேல்யூ என்ன அப்படினு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க ரைட் சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறேன் அப்படினா கொடுத்திருக்க ஃபங்ஷன் எழுதுறேன் let f of x is equal to 2x minus x square அப்படினு எழுதிட்டேன் நமக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும் f of 1 ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும் அப்போ x ஓட வேல்யூ நான் என்னன்னு எடுத்துக்கறேனா 1. ஏன்னா x இருக்க இடத்துல இப்போ 1 தான இருக்கு. அதனால x க்கு என்னன்னு எடுத்துக்கறேனா 1 ன்னு எடுத்துக்கறேன். அப்ப x இருக்க இடத்துல நான் என்ன போடுவேன்? 1 ன்னு போடுவேன். ரைட்? சோ அப்போ இது 1 ன்னு ஆயிடுச்சு. 2 into x இருக்க இடத்துல 1 போட்டேன். 2x in the sense 2 into x அப்படின அர்த்தம். சோ x இருக்க இடத்துல 1 போட்டதனால இது 2 into 1 ன்னு ஆயிடுச்சு. மைனஸ் இந்த x ஸ்கொயர்னு இருக்கதனால x இருக்க இடத்துல 1 போட்டோம். அதனால 1 ஸ்கொயர்னு ஆயிடும். சோ which is equal to 2 into 1, 2 minus 1 square பண்ணோனா 1 தான் கிடைக்கும் so 2 minus 1 னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 so இதுதான் f of 1 ஓட வேல்யூ ரைட் so f of 1 ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு அப்படினு பார்த்தோம்னா 1 அப்படினு கிடைச்சிருக்கு ஓகேவா so இதுதான் என்ன அப்படினு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சம் ஓட ஆன்சர் ஓகே ஐ ஹோப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபர்ஸ்ட் ஒன் தென் மூவ் ஆன் டு தி செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அப்படின்னா f of x + 1 இதோட வேல்யூ என்ன அப்படினு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க தி சேம் கண்டிஷன் ஐ கேன் டேக் which is nothing but f of x which is equal to 2x minus x square இப்போ நம்ம x க்கு பதில் என்ன போடணும் அப்படினு பார்த்தோம்னா x + 1 அப்படினு போடலாம் ஏனா x இருக்க இடத்துல இப்போ x + 1 தான இருக்கு புரியுதுங்களா ஏனா இங்கேயும் f ஆனா இங்க x இருக்க இடத்துல என்ன இருக்கு x + 1 சோ அப்ப அந்த x தூக்கிட்டு நாம என்ன போடணும் x plus 1 அப்படினு போடணும் ஓகேவா just substitution தான் சோ அப்ப x க்கு பதில் என்னன்னு போடணும் x plus 1 ன்னு போட்டுட்டு which is equal to 2 into x சோ இப்போ x இருக்க இடத்துல நாம என்ன போடுறோம் x plus 1 அத ரிப்ளேஸ் பண்றோம் சோ 2 times of x plus 1 minus இந்த இடத்துல x க்கு பதில் என்ன போடணும் x plus 1 whole square அப்படினு அர்த்தம் ரைட் ஏன்னா x square x க்கு பதில் x plus 1 போட்டதனால அதுக்கு மொத்தத்துக்கும் ஸ்கொயர் வரும் இப்போ என்ன பண்றேன் அப்படினா இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்றேன் இந்த 2 இங்கேயும் மல்டிப்ளை ஆகும் இதுலயும் மல்டிப்ளை ஆகும் சோ 2 into x 2x plus 2 into 1 2 நெக்ஸ்ட் நம்ம மைனஸ டைரக்டா உள்ள மல்டிப்ளை பண்ண முடியாது ஏனா இது வந்து ஹோல் ஸ்கொயர்ல இருக்கு இத முதல்ல நம்ம சிம்பிளிஃபை பண்ணனும் இது என்ன ஃபார்முலா இருக்கு அப்படினு பார்த்தோம்னா a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கு a plus b ஹோல் ஸ்கொயர்னா a ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயர் அப்படின அர்த்தம் ஆனா நமக்கு இங்க எப்படி இருக்கு x plus 1 ஹோல் ஸ்கொயர் அப்படிን இருக்கு அதாவது a இருக்க இடத்துல x உம் b இருக்க இடத்துல 1 இருக்கு சோ அதை ரீப்ளேஸ் பண்ணி எழுதணும்னா a இருக்க இடத்துல x போட்டனா x ஸ்கொயர் plus 2 into a ஓட வேல்யூ x b ஓட வேல்யூ 1 ஓகே plus b ஸ்கொயர்னா b இருக்க இடத்துல 1 இருக்கு சோ 1 ஸ்கொயர் சோ x ஸ்கொயர் plus 2 into x 2x plus 1 ஸ்கொயர் னா 1 ரைட் இங்க மைனஸ் இருக்கதனால அடுத்த டம் ஆரம்பிக்கும் போது எப்பவுமே எதில ஆரம்பிக்கணும்னா பிராக்கெட் போட்டு ஆரம்பிங்க பிராக்கெட் போடாம ஆரம்பிச்சிங்க அப்படினீங்கனா சம்மே தப்பாயிடும் ஏன் அப்படிን பார்த்தனா இப்ப பிராக்கெட் போடலன்னு வெச்சுப்போம் அப்ப இது என்ன ஆகுதுனா மைனஸ் x ஸ்கொயர் னா ஆயிடுது ஆனா இந்த மைனஸ் வந்து பார்த்தனா இந்த மொத்த டம்க்குமே உண்டு ஓகேவா ஏன்னா இந்த மைனஸை மொத்தமா மல்டிப்ளை பண்ணனும் ஓகே நீங்க பிராக்கெட் போடாம எழுதும் போது x ஸ்கொயருக்கு மட்டும் தான் மைனஸ்னு சொல்லி நீங்க சிம்பிளிஃபை பண்ணுவீங்க சம் மொத்தமும் தப்பாயிடும் அதனால மைனஸ் வந்துச்சுனா அதுக்கு அடுத்த டம் பிராக்கெட் போட்டு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க ரைட் சோ இந்த டம் அப்படியே வந்துரும் 2x + 2 மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா இது மைனஸ் இங்க எதுமே சைன் இல்ல அப்ப பிளஸ் னு கன்சிடர் பண்ணிக்கலாம் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் x ஸ்கொயர் தென் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் என்ன இருக்கு 2x தென் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 1 ரைட்ங்களா சோ இப்போ இதல பார்த்தோம்னா லைக் டம்ஸ் பார்க்கலாம் இது x ஸ்கொயர் வேற ஏதாவது x ஸ்கொயர் டம் இருக்கா இல்ல அப்போ இதோட சைனோட அப்படியே எழுதிக்கலாம் மைனஸ் x ஸ்கொயர் நெக்ஸ்ட் இங்க 2x இருக்கு வேற ஏதாவது x டம் இருக்கா இங்க இருக்கு
ஆனா இதோட சைன் என்ன பிளஸ் ஏனா எந்த சைனுமே இல்ல சோ +2x உம் -2x உம் கேன்சல் ஆயிடும் சோ அப்ப 0 னா ஆயிடும் நெக்ஸ்ட் பார்த்தனா இதுவும் கான்ஸ்டன்ட் இதுவும் கான்ஸ்டன்ட் சோ அப்ப எப்படி எழுதலானா +2 இது -1 ரெண்டுமே டிஃபரண்ட் சைன்ல இருந்தா நாம என்ன பண்ணுவோனா சப்ட்ராக்ட் பண்ணுவோம் சப்ட்ராக்ட் பண்ணோனா ஆன்சர் என்ன வரும் 1 ஆட் ஓ சப்ட்ராக்ட் ஓ பண்ணோனே நம்ம bigger number சைன் போடுவோம் bigger number சைன் பிளஸ் சோ +1 ஓகே சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப f of x plus 1 ஓட வேல்யூ என்ன -x square plus 1 f of x plus 1 ஓட வேல்யூ என்ன -x square plus 1 சோ செகண்ட் சம் ஓவர் தென் தேர்ட் சம்க்கு போலாம் தென் தேர்ட் 1 வந்து என்ன கொடுத்திருக்காங்க f of x plus f of 1 அப்படினு கொடுத்திருக்காங்க இதோட வேல்யூ என்ன அப்படினு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சோ கண்டுபிடிக்கலாம் அதே क्वेश्चनல கொடுத்திருக்க கண்டிஷனை எழுதுறேன் f of x plus f of 1 f of x அதுதான நம்ம क्वेश्चनல கொடுத்திருக்கோம் f of x ஓட வேல்யூ என்ன 2x minus x square சோ डायरेक्टली எழுதிக்லாம் then plus f of 1 அதுதான ஃபர்ஸ்ட் கேட்டிருக்க क्वेश्चन f of 1 ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1 னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்ப என்ன பண்ணிக்கலாம் அதுக்கு 1 அதாவது f of 1 க்கு பதில் நான் என்ன போட்டேன் 1 னு போட்டேன் இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி ஆர்டரா எழுதணும்னா ஃபர்ஸ்ட் x2 டம் எழுதுவோம் x2 க்கு முன்னாடி சைன் என்ன இருக்கு மைனஸ் சோ மைனஸ் x2 அடுத்து x டம் எழுதுவோம் x டம்க்கு முன்னாடி என்ன சைன் இருக்குன்னா பிளஸ் ஏனா எதுமே இல்லனா பிளஸ் னு கன்சிடர் பண்ணிப்போம் சோ +2x ஃபைனலா கான்ஸ்டன்ட் எழுதுவோம் 1 னு ரைட் இதான் f(x) f(1) ஓட ஃபைனல் ஆன்சர் ரைட் थैंक यू